அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு இப்படி பல மொழிகளில் நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தான் அடுத்த ஹாஃப் அன் அவர் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எல்லா ஹீரோஸ்க்கும் அவங்களுக்கான ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. முக்கியமாக டாப்பில் இருக்கிற ஹீரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன படம் அடுத்தடுத்து நடிக்க போகிறாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி எந்தெந்த ஹீரோஸ் எந்தெந்த டைரக்டரோட படங்களில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஹேஷ்டேக் காலிவுட் அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஹேஷ்டேக் விஜய் சேதுபதி. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இப்போ அடுத்ததாக டைரக்டர் எஸ்பி ஜெகநாதன் டைரெக்ஷனில் லாபம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் நேம் வந்து பக்கிரி. இந்த படத்தில் ஃபார்மர்ஸ் யூனியனோட ஹெட்டாக ஒரு ரோல் அவர் ப்ளே பண்ணுறாரு. ரெண்டு டிஃப்ரெண்ட் லுக்ஸ் அவருக்கு இருக்குது இந்த படத்தில். ஒன்று வந்து ஒரு லாங் ஹேர் லுக்லேயும், இன்னொன்று வந்து ஒரு திக் பியர்ட் லுக்லேயும் அவர் வராரு. ஸ்ருதி ஹாசன் வந்து மியூசிக் அண்ட் ட்ராவலில் பேஷனாக இருக்கிற ஒரு பர்சனாக இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ஜகபதி பாபு வில்லனாக நடிக்கிறாரு. கலையரசன் அண்ட் டேனியல் போப் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ விஜய் சேதுபதியோட ஸ்டன்னிங் லுக் இந்த படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் SK16. பாண்டிராஜ் டிரெக்ஷனில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் சிவகார்த்திகேயன் இப்போ ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்பவே குயிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை வந்து September 27th, அதாவது ஆயுத பூஜை அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா பிளானில் இருக்காங்களாம். இந்த படத்தில் அனு இம்மானுவல், ஐஸ்வர்யா ராஜேஷ், சமுத்திரகனி, பாரதி ராஜா, நட்ராஜன் சுப்பிரமணியம், சூரி, ஆர்கே சுரேஷ், யோகி பாபு, அர்ச்சனான்னு நிறைய பேர் நடிக்கிறாங்க. டி இமான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் கார்த்தி. மாநகரம் படத்தை டைரெக்ட் பண்ண லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்ததாக கார்த்தி வச்சு கைதி படம் வந்து டைரெக்ட் பண்ணிட்டுருக்காரு. இந்த படம் ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா March 13th பூஜை போட்ட கார்த்தி 19th படம் இருந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த படத்தோட செகண்ட் ஸ்கெடியூல் July 10th ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த படத்தோட ஃபீமேல் லீட் ராஷ்மிகா மண்டனா. அண்ட் இந்த படத்தை வந்து ரெமோ படத்தை டைரெக்ட் பண்ண பாக்யராஜ் கண்ணன் டைரக்ட் பண்ணுறாரு. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோட மியூசிக் விவேக் மோகன் பண்ணுறாரு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி சத்யன் சூரியன் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் சிபிராஜ். சிபிராஜ் இப்போ நியூ கமர் அன்பரசன் டைரெக்ஷனில் வால்டர் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இப்போ இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் சிங்காரவேலன் இந்த படத்து மேலே ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த டைரக்டர் இதே டைட்டிலில் அவருக்கு இன்னொரு படம் பண்ணி கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாராம். ஸோ அதனால இந்த டீம் மேலே லீகல் ஆக்ஷன் நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. பட் இப்போ அந்த இஷ்யூ சால்வ் ஆகி சிங்காரவேலன் அந்த டைட்டிலை பிரபு திலக் கிட்ட கொடுத்துட்டாராம். இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங் கும்பகோணம்ல நடந்துட்டுருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மினிட்டுக்கு ஒரு நியூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரோட அட்டென்ஷன் எங்கே போகுது மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா அப்டேட்ஸில் தான். ஸோ அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் இப்போ வைரலாக இருக்கிற சினிமா அப்டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் SA சந்திரசேகர். டைரக்டர் SA சந்திரசேகர் நிறைய ஆக்ஷன் படங்கள் எடுத்திருக்காரு. பட் இப்போ ஒரு பெரிய கேப்க்கு அப்புறமா அடுத்ததாக ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படத்தில் ஜெய் தான் வந்து லீட் ரோலில் நடிக்கிறாரு. அதுல்யா ரவியும் வைபவியும் வந்து ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு ரொமான்டிக் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லப்படுது. இனிஷியலாக இந்த படத்துக்கு லவ் மேட்டர் அப்படிங்கிற டைட்டில் வச்சுருந்தாங்க. பட் இப்போது கேப் மாரி அப்படிங்கிற டைட்டில் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் யோகி பாபு. யோகி பாபு இப்போது ஒன் ஆஃப் த மோஸ்ட் சாட் ஆஃப்டர் காமெடியன் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பெரிய படங்களில் வந்து மெயின் காமெடியனாக நடிச்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களில் ஹீரோவாகவும் நடிச்சிட்ருக்காரு. ஸோ அவர் லீட் ரோல் பண்ணியிருக்கிற படம் தான் தர்ம பிரபு. இந்த படத்தை முத்துக்குமரன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் யோகி பாபு அடுத்து ஹீரோவாக நடிச்சிருக்கிற படத்தோடைய ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டைட்டில் கூர்கா. இந்த படத்தை சாம் ஆண்டன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போது கூர்கா படம் July 12th ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் ஆரவ். ஆக்டர் ஆரவ் மெயின் லீடாக ரெண்டு படத்தில் இப்போ நடிச்சிட்ருக்காரு. ராஜபீமா படம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக அவர் நடிச்சிட்ருக்கிற படம் வந்து டைரக்டர் சரணுடைய மார்க்கெட் ராஜா MBBS. இந்த படத்தில் அவர் ஒரு ரயில்வே கான்ட்ராக்டர் டானாக வந்து வராரு. அண்ட் ஆக்ட்ரஸ் ராதிகா ஒரு பவர்ஃபுல் ஃபீமேல் டான் கேரக்டரில் நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா பாகுபலி படத்தில் கலக்கேயா அப்படிங்கிற ரோல் பண்ண பிரபாகர் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த வில்லனாக நடிக்க போகிறாராம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் AR ரஹ்மான். இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சினிமாவில் ரொம்பவே கொடிகட்டி பறந்துட்டுருக்கிற AR ரஹ்மான் அவர்கள் இப்போது அவருடைய சன் AR அமீனை ஒரு ஹாலிவுட் படத்தில் சிங்கராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு.
இந்த படத்தோட பேர் கப்பிள்ஸ் ரீட்ரீட். அண்ட் இந்த பாட்டை சாகோ அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த பாட்டுக்கு விவேக் அண்ட் ஆரியன் தினேஷ் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் வெண்ணிலா கபடி குழு 2009 சுசீந்திரன் டைரக்ஷனில் வெண்ணிலா கபடி குழு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா 2016 அதோட சீக்வல் வந்து ரெடியாக போகுது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அந்த படத்துக்கான ஸ்கிரிப்டும் சுசீந்திரன் தான் எழுதியிருக்காரு. அண்ட் அந்த படத்தை டெபியூட்டன் செல்வசேகரன் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வெண்ணிலா கபடி குழு 2 படத்தோட ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட டீசரும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் விக்ராந்த், ஆராதனா பிந்து லீட் ரோல்ஸில் நடிக்கிறாங்க. பசுபதி, கிஷோர், அனுபமா குமார், சூரி, அப்புக்குட்டி, கஞ்சா கருப்பு இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகள்லையும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட மற்ற லாங்குவேஜஸில் என்னென்ன படங்கள்லாம் இப்போ உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஹேஷ்டேக் அக்கம் பக்கம்லாம் பார்க்க போகிறோம். அக்கம் பக்கம்ல நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஹேஷ்டேக் கேங் லீடர். டைரக்டர் விக்ரம் குமார் டைரக்ஷனில் இப்போ கேங் லீடர் படம் உருவாயிட்டு இருக்கு. இந்த படத்தில் நேச்சுரல் ஸ்டார் நானி தான் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. கார்த்திகேயா, பிரியா அருள் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸில் நடிக்கிறாங்க. பிசி ஸ்ரீராம் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த படத்தை August 30 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃபுல் ஸ்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஒரு காமெடி என்டர்டெய்னராக இருக்கும். அண்ட் நானி பிட்டி கிரைம்ஸ் பண்ணுற 5 கேர்ள்ஸ்க்கு ஒரு லீடராக வராரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அக்கம் பக்கம்ல நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது ஹேஷ்டேக் மலால். 7G ரெயின்போ காலனி படத்தோடைய ஹிந்தி ரீமேக் தான் மலால். இந்த படத்தில் மிசான் ஜெஃப்ரி, ஷர்மின் சேகல் லீட் ரோல்ஸில் நடிக்கிறாங்க. இந்த படத்தை மங்கேஷ் ஹாட்வாலே தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம் பன்சாலி ப்ரொடக்ஷன் அண்ட் டி சீரீஸ் சேர்ந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சஞ்சய் லீலா பன்சாலி தான் மியூசிக்கும் பண்ணுறாரு. இந்த படத்தை வேர்ல்டு வைட் July 5 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் இப்போ ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. ஐஷா பாத் அப்படிங்கிற வீடியோ சாங்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்கம் பக்கம்ல நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டேக் தோஸ்தானா 2. தர்மா ப்ரொடக்ஷன்ஸில் தோஸ்தானா 2 இப்போ பண்ண போகிறாங்க. இந்த படத்தை காலின் டி குன்ஹா தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படத்தில் ஜான்வி கபூர் அண்ட் கார்த்திக் ஆரியன் தான் லீட் ரோல்ஸில் நடிக்க போகிறாங்க. அண்ட் இன்னொரு மேல் லீட் யார் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கு ரைட்டிங் சுமித் அரோரா. அக்கம் பக்கம்ல நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டேக் கேஎஸ் ரவிக்குமார். தமிழ் டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து பாப்புலர் ஸ்டார் நந்தாமூரி பாலகிருஷ்ணாவோட 150th மூவியை டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த படத்துக்கு ரூரர் அப்படிங்கிற டென்டேட்டிவ் நேம் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்கெட்யூல் பார்த்தீங்கன்னா பீகாரில் July 15 ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் இன்டென்ஸ் ஃபைட் சீக்வன்சஸ்லாம் எடுக்க போகிறாங்களாம். ஸோ பாலையா பார்த்தீங்கன்னா 2 கெட்டப்பில் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாரு. ஒன்று வந்து ஒரு டியூட்டி பவுண்ட் போலீஸ் ஆஃபீஸராகவும் இன்னொன்று வந்து ஒரு கேங்ஸ்டராகவும் நடிக்க போகிறாராம். காஜல் அகர்வால் தான் இதில் ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நிகழ்ச்சியில் வந்த எல்லா நியூஸும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி சூப்பரான எபிசோடில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் மீ ஸ்வாதிஷ்டா சைனிங் ஆஃப்.